வெல்கம் டு ஆயிஷ் அகாடமி நான் உங்கள் சார் ஆயிஷ் அகாடமியின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆயிஷ் அகாடமியால் உருவாக்கப்பட்டுள்ள ஆயிஷா டிஆர்பி நியூஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலுக்கானது இந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஜாயின் அதே மாதிரி ஆயிஷ் அகாடமியோட அஃபிஷியல் டெலகிராம் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கங்க ஆயிஷ் அகாடமியோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் காலையில் ஒரு மணி நேரம் நைட் ஒரு மணி நேரம் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு அதுக்கான லிங்க் மூணு டெலிகிராம் லிங்க்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சார் இந்த டெலிகிராம் சேனலோட பர்பஸ் என்ன நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படுகின்ற அனைத்து ப்ரெஸ் நியூஸும் அதுக்கப்புறம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமில் வர ரிசல்ட்டு அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டு அதன் பிறகு ஜிஓ நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும் டீச்சர்ஸ்க்கு ரிலேட்டடாக அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நிறைய டெலிகிராம் குரூப் இருக்கும்போது ஒரே குரூப்பில் நிறைய விஷயங்கள் ஃபார்வோட் ஆகிட்ருக்கு பட் இந்த குரூப்போட நோக்கம் என்னென்னா அரசு துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ளதை மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் வேறு எந்த ஒரு ப்ரைவேட்டாகவோ இல்லை தனித்துவமாகவோ சுயமாகவோ எந்த ஒரு டேட்டாவும் இதில் அப்லோட் ஆகாது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நம்பக அரசுத்துறை அரசு துறை வழியாக வெளியிடப்பட்ட தகவல்கள் மட்டும்தான் இதில் அளிக்கப்படும் அதுக்கப்புறம் ஈக்குவல் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான ப்ரொசீஜர் எந்தெந்த சர்ட்டி சப்ஜெக்ட் வந்து ஈக்குவலன்ட் இருக்குது அப்படின்றது நிறைய ஆன்சர் கீஸு பழைய கொஷின் பேப்பர்ஸு இது எல்லாமே இந்த குரூப்பில் அப்லோட் ஆகும் ஸோ இது எல்லா குரூப்ஸும் விச் மீன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்தது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவான ஒரு டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் இதில் இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக டெலகிராம் குரூப் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தனியாக பிரிச்சுக்கலாம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதெல்லாம் தேவை இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எது தேவை மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படினா தனியாக பிரிச்சுக்கலாம் ஓகே இந்த டெலகிராம் சேனலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு சர்க்குலரு என்ன பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு அளவில் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றி கடந்த ஒரு வார காலமாக பெரிய அளவில் பேசப்படுகிறது பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் பர்டிகுலராக இந்த லெட்டர் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த லெட்டர் வந்து அனைத்து பிஎட் காலேஜ் பிரின்சிபல்ஸ்க்கும் பிஎட் காலேஜு நிர்வாகிகள் சேர்மன் அண்டு செக்ரட்டரிக்கு போயிருக்கு இது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா பதிவாளரை வந்து அனுப்பிச்சிருக்காரு முனைவர் மு சௌந்தரராஜன் பிஹெச்டி பதிவாளர் அவருங்க பொறுப்பாக இருக்காரு அவர் தான் வந்து அனுப்பியிருக்காங்க இது என்ன டேட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி இதோடய சைனிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இதை அனுப்பிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிஎட் படித்த எல்லாருமே தமிழ் வழியில் படித்திருக்கான சான்றிதழில் வந்து யூனிவர்சிட்டியில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி நிறைய கேட்குறாங்க யூனிவர்சிட்டி கால் பண்ணுறது யூனிவர்சிட்டி ஆஃபீஸ் போகிறதுன்றனால அங்கே பனி சுமை அதிகமாகுது அதை அதை குறைப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்கள் பிஎட் படித்த மாணவர்கள் பிஎட் படித்த ஆசிரியர்கள்லாம் தமிழ் வழியில் படித்திருக்கான சான்றிதழை வந்து அந்தந்த கல்லூரியிலே வாங்கிக்கலாம் அப்படின்றத அறிவுறுத்துகிறாங்க மேலும் இது வந்து அனைத்து முதல்வர்களுக்கும் தெரியப்படுத்துகிறாங்க அதுவும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணுன்றது அவங்களே தெளிவுபடுத்துகிறாங்க நாம் ஏதாவது ஒரு பிஎட் காலேஜுக்குள்ளே போவோம் நாம் படித்த பிஎட் காலேஜுக்குள்ளே தான் போவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போனா ஃபைலில் தான் நான் டைப் பண்ணி தருவேன் நீ கொடுக்குற ஃபார்மேட்டில் மாட்டேன்னுவாங்க நிறைய பிஎட் காலேஜில் என்ன ஒரு கவனக்குறைவாக செயல் பண்ணுறாங்கன்னா தாங்கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்ற ஆளுமையில் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான் நீ எடுத்துகிட்டு போனோம் நீங்கள் கொடுக்குறது நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அவர்களுக்கு இது ஒரு பரிந்துரையாக ஒரு கருத்தாகவும் அரசு வந்து இதை வந்து ஆர்டராக அனுப்பியிருக்கு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா இந்த பொருள் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகள் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழை வழங்குதல் தொடர்பாகனு கொடுத்துட்டு பார்வைக்கு சான்றிதழ் மாதிரி இணைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் வழங்கணுன்றாங்க ஸோ அது மாதிரி அது தெளிவாக கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில் பிஎட் மற்றும் கல்வியில் சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு சான்றிதழ் வழங்கக்கோரி மாணாக்கர்கள் பல்கலைக்கழகத்தை ஒரு தொடர்பு கொள்கிறார்கள் பார்வையில் சொல்லப்பட்டுள்ள மாதிரி சான்றிதழின்படி மாணாக்கர்கள் பயின்ற கல்வி நிறுவனம் தமிழ் வழியில் பயின்றதுக்கான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தமிழ் வழியில் தான் படித்தாங்கன்ற ஆதாரங்கள் டிசி இருக்கும் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ் வழியில் தான் படித்தாங்க அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சோ வழங்க சொல்கிறாங்க அதை தாண்டி என்ன பண்ணால் உதவித்தொகை வழங்கப்பட்டதா இல்லையா அப்படின்றதையும் இதில் என்ன பண்ண தெரியப்படுத்த சொல்கிறாங்க இதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு வழங்கணும் அப்படின்றது அந்தந்த கல்லூரி முதல்களை தமிழ் வழி சான்றிதழ்கள் வழங்கிடலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது சொல்லிட்டாங்க அதே மாதிரி குறிப்பு பிஎட் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை இது தொடர்பாக அணுக வேண்டாம்னு சொல்லணும் பிஎட் மாணவர்கள் யூனிவர்சிட்டியை வந்து தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிஆர்பி ப்ரெஸ் நியூஸில் கொடுத்த ஃபார்மேட்டை அப்படியே எல்லா காலேஜுக்கும் அமைச்சிருக்காங்க ஸோ அனைத்து பிஎட் கல்லூரிகளும் தமிழ் வழியில் படித்ததுக்கான சான்றிதழை வழங்குவதற்கு முழுமையான அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இப்போது கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களே கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்களோ அவங்களுக்கு இந்த லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுங்க இந்த லெட்டர் வேணும் அப்படின்னா ஆயுஷ் அகாடமியோடய இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலும் இதில் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா சில யூனிவர்சிட்டி திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து பிஎஸ்டிஎம் தருவோம் நீங்கள் கொடுக்குற ஃபார்மேட் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்வாங்க அவர்களுக்கும் இதே தான் வந்து பதிலாக இருக்கும் நீங்கள் பிஜிடிஆர்பி வெப்சைட் அதாவது பிஜிடிஆர்பியில் டிஆர்பி வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ரெஸ் நியூஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பிஎட் காலேஜ் இவங்க கொடுத்த தகவல் மாடிப்படி இந்த லெட்டரையும் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு எந்த யூனிவர்சிட்டியில் அதாவது நீங்கள் யூஜி படித்த யூனிவர்சிட்டியோ இல்லை பிஜி படித்த யூனிவர்சிட்டியோ நீங்கள் யூஜி டிஸ்டன்ஸில் படிச்சிருக்கலாம் பிஜி டிஸ்டன்ஸில் படிச்சிருக்கலாம் இந்த மாதிரி டிசன்ஸில் படித்த யூனிவர்சிட்டியெல்லாம் என்ன பண்ணுறன்னா லெட்டர் பட்ல தான் தராங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க டிஆர்பி கொடுத்ததை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ப்ரெஸ் நியூஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இந்த லெட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இதை காமிங்க அவங்கக்கிட்ட இந்த ஹைலைட் பண்ணி காமிங்க இந்த மாதிரி சான்றிதழ் மாதிரி இணைக்கப்பட்டதுன்றாங்க அப்போ இந்த சான்றிதழ் மாதிரி தான் அவங்க கேட்குறாங்கன்றதை தெளிவுபடுத்துங்க வேண்டுமென்றால் அவங்களுக்கு வந்து இதில் முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரோ இல்லை எஜுகேஷன் ஆஃபீஸரோ இல்லை இப்போ ரெஜிஸ்ட்ரலோ பிரின்சிபலோ டிஆர்பியோட தலைவர்கிட்டையோ டிஆர்பியோட தகவல் மையத்துக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு அவங்க முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க இதை தாண்டி எஸ்சிஆர்டி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எஸ்சிஆர்டி நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்குங்க எஸ்சிஆர்டி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அனெக்சரி ஒன் அண்ட் அனெக்சி டூனு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது பிற சேர்க்கை ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதன் வழியாக தான் வாங்கணுன்றது அங்கேயும் தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் இல்லை எந்த காலேஜில் வந்து பிஎஸ்டிஎம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வச்சிருக்கிற மாதிரி தான் கொடுப்போம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் டிஆர்பியில் வெளியில் இருப்பட்டுள்ள ப்ரெஸ் நியூஸு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இந்த டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த லெட்டரை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எஸ்சிஆர்டி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க மூணுமே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு பின் பண்ணிக்கிட்டு ஹைலைட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணுன்னு டிஆர்பி சொல்லியிருக்கு இது வந்து கூடுதல் தகவல் வேணும்னா நீங்கள் அந்த தகவல் மையத்தை கேட்டுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி தான் மெல்ல அமைச்சிருக்கேன் ஆனால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் கேட்டு வி விவரிச்சுட்டு எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அவங்க வந்து இல்லை நீங்கள் உங்கள் படி கொடுங்க சொன்னாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியும் எந்த காலேஜ்லேயும் அவங்கக்கிட்டேயே இந்த லெட்டர் சப்மிட் பண்ணிடுங்க அதன் பிறகு கண்டிப்பாக டிஆர்பி என்ன எதிர்பார்க்குதோ அதே ஃபார்மேட்டில் தான் இந்த லெட்டர் கொடுப்பாங்க ஸோ அதனால் யாருமே எந்த யூனிவர்ஸ்டிக்கும் போகாதீங்க நீங்கள் படித்த காலேஜிலே வாங்கிக்கோங்க டிஸ்டன்ஸில் படித்தவங்க அந்த யூனிவர்ஸ்டில் போய் கேளுங்க அவங்க ஃபார்மேட் கொடுத்தாங்கன்னா வேண்டாம் இந்த ஃபார்மேட்டில் தான் வேணுன்றது எங்களுடைய கோரிக்கை இது தான் டிஆர்பியும் வலியுறுத்துதுன்னு அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஸோ இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா ஆயுஷ் நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டோ இல்லை வாட்ஸ்அப்பு வாய்ஸ் மெசேஜோ போடுங்க தயவுசெய்து கால் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு நிறைய கால்ஸ் வருது அட்டன் பண்ண முடியல நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மேலும் இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் நிறைய வீடியோஸ் வருது நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது வெளியே போவாதிங்க எந்நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் முக்கியமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வர முடியாது வெளியே போயிட்டு தனியாக கேட்காதிங்க வெளியே போயிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க சார் எனக்கு கட் ஆஃப் வேணும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் கொஷின் பேப்பர் வேணும் கேட்காதிங்க அது ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியாக அனுப்பிச்சி நூறு நூறு எம்பி ஐம்பது ஐம்பது எம்பின்னு அனுப்பிச்சால் நிறைய டேட்டா காலி ஆகுது ஸோ அந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் குரூக்குள்ளே ஜாயின் பண்ணால் வெளியே போவாதிங்க வாழ்க வளமுடன் யாத முறை யாவரும் கேளு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் உங்களுடைய பெறுவது நான் உங்கள் ஆனந்த் சார்